அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிக்ஜாம் புயல் நிவாரணம் கோரி விண்ணப்பித்தவர்களின் வீடுகளுக்கு சென்று ஆய்வு செய்யும் பணியானது தொடங்கியிருக்கிறது. மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் 6,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டது. 6,000 ரூபாய் நிவாரண உதவி கிடைக்காதவர்கள் மற்றும் குடும்ப அட்டை இல்லாதவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. 6,000 ரூபாய் நிவாரணம் உதவி கோரி 4 மாவட்டங்களிலிருந்து 5.5 லட்சம் பேர் விண்ணப்பித்திருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம். வணக்கம் தீபா, இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. கடந்த டிசம்பர் மாதம் 3 மற்றும் 4 தேதி கனமழை பெய்ததால் மற்றும் நிவாரணத்திற்காக அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்தது மிக்ஜாம் புயலால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. தமிழக அரசு அதாவது நிவாரண உதவி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் 25 லட்சம் பேர் அதாவது ரேஷன் கார்டு உள்ள 25 லட்சம் பேருக்கு 1,500 கோடி ரூபாயில் நிவாரண உதவிகளை சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரேஷன் கார்டு மூலமாக அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டது. 6,000 ரூபாய் நிவாரணப்பட்டது. இதுக்காக தமிழக அரசும் அறிவிப்பு வெளியிட்டது. அதற்கான நிவாரணத் தொகையும் வழங்கப்பட்டது. இதுக்கிடையே இந்த ரேஷன் கார்டு இல்லாதவர்கள், மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்தந்த ரேஷன் கார்டிலும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அவர்களுடைய வீடுகளில் அதாவது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்தெல்லாம் விவரங்கள் தெரிவித்து ரேஷன் கார்டுகளில் வழங்கப்பட வேண்டும் என தமிழக அரசு தெரிவித்திருந்தது. இந்த விண்ணப்பங்கள் தற்போது வீடு வீடாக அவர் சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் ரேஷன் கார்டு ரேஷன் கடைகளில் இருக்கும் ஊழியர்களும் சென்று ஆய்வு செய்யும் பணி தொடக்கம் செய்யப்பட்டுள்ளது. செயலி மூலம் வீடு வீடாக சென்று அந்த ஆய்வு செய்த பணிகளின் அந்த போட்டோக்களை அப்லோட் செய்து அவர்களுடைய விவரங்களையும் அப்லோட் செய்யப்பட்டு வருகிறது. இதன் மூலம் பார்த்தீர்கள், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ரேஷன் கார்டு இல்லாத 5.5 லட்சம் பேருக்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளது. இந்த விண்ணப்பங்களை தொடர்ந்து தற்போது ரேஷன் கடை ஊழியர்கள் மற்றும் சென்னை மாநகராட்சி ஊழியர்களும் தற்போது அந்த நிஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட அந்த நிவாரண தொகையை வழங்குவதற்காக தற்போது வீடு வீடாக சென்று அந்த விண்ணப்பம் அளித்தவர்களின் வீடுகளுக்கு சென்று ஆய்வு செய்யும் பணி தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபா.